ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். ஈவினிங் டீ காஃபியோட குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஃப்ளஃபியாக இருக்கும். இது கடைங்களில் பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்து செய்வாங்க, நம்ம இன்றைக்கி முட்டை சேர்க்காமல் இதை பண்ண போகிறோம். இது ஒரு வாரம் அல்லது 10 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க, கெட்டு போகாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் எல்லா அளவுகளுமே ஒரே கிண்ணத்தில் அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு மாவு எடுக்க போகிறேன். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 சிட்டிகை உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் சோடா சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், அவ்வளோதாங்க இதுக்கு தேவைப்படும். இதுக்கு மேலே இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்காதுன்றவங்க எண்ணெய் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இந்த தயிரோட அந்த சோடா உப்பு சேர்ந்து ரியாக்ட் ஆகிட்டு தான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளஃபினஸ் கிடைக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கப்பால் 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன், நல்லா தட்டிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவோ சர்க்கரையோ சரியான அளவில் வரும். இப்போ இந்த பொடி பண்ண சர்க்கரையை நல்லா அந்த தயிர் கூட சேர்த்து அடிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். நம்ம இது கூட 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவை சேர்த்து நம்ம அப்படியே பிணைஞ்சி உடனே திரட்டி கட் பண்ணி போட போகிறோம். அது பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொறிஞ்சு வரும்போது நல்ல கரகரன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ரவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1 கப் அளவுக்கு மாவு சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1/2 கப் மைதா, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை முழுசுமே கோதுமை மாவுலையும் செய்யலாம், அல்லது முழுசும் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்தும் செய்யலாம். நான் இன்றைக்கி 1/2 அளவுக்கு மைதா, 1/2 அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிணையும் போது உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கே இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு பிணைஞ்சிட்டு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம பிணைஞ்ச உடனேவே திரட்டி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம இதை முழுசுமே கோதுமை மாவு சேர்த்து செய்யலாம். கொஞ்சம் அந்த மைதா சேர்த்து செய்யும் போது நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக நான் 1/2 மைதா 1/2 கோதுமை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முழுசுமே கோதுமை மாவு சேர்த்தும் செஞ்சுக்கலாம். இப்போ இது திரட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக திரட்டாதீங்க, 1/4 இன்ச் தடிமனுக்கு திரட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது இன்னும் கொஞ்சம் சைஸ் நல்லா பெருசாகும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த ரவை பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும் இதுக்கு. இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு திரட்டிக்கலாம். இது நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நீங்கள் சின்னதாக ஒரு மேல்முடி எடுத்துகிட்டு நல்லா காயின் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் எண்ணெயில் பொறிச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ரொம்ப சிம்பிளாக டைமண்ட் ஷேப்லேயோ அல்லது ஸ்கொயர் ஷேப்லேயோ கட் பண்ணியும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த அன்னீவனாக உள்ள ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி போட போகிறேன். நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது எண்ணெயில் போடும்போது இந்த சைஸை விட இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெள்ளை எள்ளோ அல்லது கருப்பு எள்ளோ கூட தூவி நல்லா தட்டி விட்டுட்டு பொறிச்சு கொடுக்கலாம். அது பார்க்க நல்லாயிருக்கும் பொறிச்சு எடுக்கும்போது. இப்போ நான் எல்லா மாவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை பொறிக்கிறதுக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம குலோப்ஜாமுலாம் உருண்டை பொறிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி மிதமான தீயில் இது நல்லா வெந்து வரும்போது தான் உள்ளேயும் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், மேலேயும் நல்ல முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும். இப்போ இது எல்லாமே அடியில் இருக்கு இல்லைங்களா, வெந்து வந்ததும் தானாக மேலே எழும்பி வரும் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா நிதானமான தீயில வேக வைக்கணும்.
நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு பொறிச்சு எடுத்துட்டோம்னா இது நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுக்கு அதுக்கும் சீக்கிரம் கலர் மாறிடும், ஆனா உள்ள வேகாம இருக்கும். இப்ப பாருங்க, இது ஒன்னு ஒன்னா வெந்து தானா மேல எழும்பி வருது. இந்த மாதிரி நல்லா நிமிதமான தீல வேக வச்சுக்கலாம். இப்ப வெந்து வரும்போதே பாருங்க, நல்ல உப்பி மொத்த மொத்தமா இருக்கு பாருங்க. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கடிச்சு சாப்பிட்றதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கிரன்ச்சியா இருக்கும். இது முட்டை சேர்த்து செய்யணும்னு இல்லைங்க, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தாலே அந்த சோடா உப்பு கூட சேர்ந்து ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு நல்லா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இது ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க. இப்போ பாருங்க, நல்ல கலர் மாறிடுச்சு. அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட சலசலப்பும் இல்லை. இப்ப நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். பார்க்கவே நல்ல ஒரு கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம இந்த எண்ணெயில இருந்து எடுக்கும் போது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், ஏன்னா இதுல நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிடும். இது அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னா இது நல்லா சூடாக ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் கூட இது வச்சிருக்கலாம், கெட்டு போகாது. இப்போ இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற எல்லா மாவும் பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுத்த தடவை பொறிக்கும் போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நாளை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.